हाय फ्रेंड्स वेलकम टू टीन पीस कुकीज नानुगल बाला बेसरे इनिक वंदर मेड़ पकपरन पाथिंगना 12th history lesson number 5 and 12th history lesson number 6 question and answer வந்து பாப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு 20 to 30 minutes குள்ள வந்து நான் finish வந்து பண்ணிறேன் questions கேக்குறேன் டக்கு டக்குன்னு answer சொல்றேன் உங்களால முடிந்த அளவுக்கு வரைக்கும் remember பண்ணிக்கோங்க முடிந்தால் வந்து comment வந்து செய்யுங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ள போவோம் first வந்து 12th history lesson number 5 ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் ஓகேவா இதுதான் வந்து பார்க்க போறோம் முதல் கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை கட்சி ஓகேவா கம்யூனிஸ்ட் கட்சி வேர்ல்ட் அளவில் வந்து முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது எந்த வருடம் ஓகேவா பொது உடைமை கட்சி முதன் முதல்ல வந்து எங்க தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன்ல உள்ள உஸ்பெஸ்தானியில் தான் வந்து தொடங்கப்பட்டது ஓகேவா தாஸ்கண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இங்கதான் வந்து தொடங்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்ட்டு கேட்கலாம் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1920 செகண்ட் முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வருடம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது எங்கு தொடங்கப்பட்டது ரெண்டு கேள்வி செகண்ட்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டது எங்கே தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து 1925 வந்து தொடங்கப்பட்டது எங்கேன்னு பாத்தீங்கன்னா பம்பாயில வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி மீரட் சதி வழக்கு எந்த வருடம் நடைபெற்றது மீரட் சதி வழக்கு 1929 வந்து நடைபெற்றது அடுத்தது நான்காவது கேள்வி இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டால் எந்த சட்டப்பிரிவின்படி கைது செய்வார்கள் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டால் எந்த சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்வார்கள் ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு 121A ஓகேவா அடுத்த கேள்வி டேஷ் நீதிபதி சௌரி சௌரா அந்த அந்த கலவரத்தின் போது 172 பேருக்கு வந்து மரண தண்டனை விதித்தார் இந்த நீதிபதியோட பெயர் வந்து முக்கியம் டேஷ் நீதிபதி ஆன்சர் வந்து நீதிபதி ஹோம்ஸ் ஓகேவா ஆன்சர் வந்து நீதிபதி ஹோம்ஸ் அடுத்த கேள்வி கம்யூனிஸ்ட் குழுக்கள் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது அதற்கு தலைமை தாங்கியவர் யார் கம்யூனிஸ்ட் குழுக்கள் மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது அதற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் வந்து 1925 டிசம்பர் உள்ள வந்து கம்யூனிஸ்ட் குழுக்கள் மாநாடு வந்து நடந்துச்சு அதை வந்து தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த டி சிங்காரவேலர் டிஎன் சிங்காரவேலர் ஓகேவா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க சிங்காரவேலர் இளமை காலத்தில் எந்த மதத்தை பின்பற்றினார் சிங்காரவேலர் இளமை காலத்தில் எந்த மதத்தை பின்பற்றினார் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா புத்த மதம் ஓகேவா அடுத்தது திருவிக்காவுக்கு வந்து யாருடன் இணைந்து பல தொழிற்சங்கங்களை உருவாக்கினார் திருவிக்கா யாருடன் இணைந்து பல தொழிற்சங்கங்களை உருவாக்கினார் ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஓகேவா திருவிக்கா நம்ம ஷார்ட்டா வந்து அழைப்போம் அவர் கூட இணைந்துதான் வந்து நிறைய தொழிற்சங்கங்களை வந்து உருவாக்கியிருப்பாரு அடுத்தது முதல் தொழிற்சங்க ஓகேவா முதல் தொழிற்சங்கம் மே 1 தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுது மே 1 முதன் முதலில் தொழிற்சங்க நாளாக வந்து எந்த வருடம் வந்து கொண்டாடப்பட்டது அதற்கு முக்கியமான காரணம் வந்து யார் ஆன்சர் வந்து 1923 இருந்து மே 1 வந்து மே தினமாகவும் தொழிற்சங்க தொழிலாளர்கள் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது இதை இதற்கு முக்கிய காரணமானவர் வந்து சிங்காரவேலர் இவரோட முயற்சினால தான் வந்து இதை வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேவா பொது உடைமைவாதத்தின் பொது உடைமைவாதம் பொது உடைமை கட்சி இந்த மாதிரி வந்தாலே வந்து சிங்காரவேலர் தான் வந்து ஆன்சராக வருவார் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது ஒரு 14 சிறுவன் வந்து ஒருத்தர் இருப்பார் அவருடைய பெயர் வந்து என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது ஒரு 14 சிறுவன் வந்து இருப்பார் அவருடைய பெயர் வந்து என்ன ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகத்சிங் தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது பகத்சிங் வந்து நவுஜன் பராத் சபை மற்றும் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனில் வந்து அவர் வந்து இணைந்து செயல்பட்டு இருந்திருப்பார் ஓகே இப்போ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க மறுபெயர் அதோட மறுபெயர் வந்து என்ன ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனோட மறுபெயர் வந்து என்ன ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளுங்க ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் இருக்குல்ல
அதுக்கு முன்னாடி ஒரு சோசியலிஸ்ட்டை சேர்த்துடுவாங்க, ஓகேவா? ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வரும், மறுபெயர் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா சோசியலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துருப்பாங்க. அடுத்தது, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன், ஓகேவா? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார்? நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை வந்து எழுதியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், ஓகேவா? அடுத்தது, 1929 ஏப்ரல் 8 குண்டு வீசிய நிகழ்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. 1929 ஏப்ரல் 8 குண்டு வீசிய நிகழ்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது லாகூர் சதி வழக்கு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி, கான்பூர் சதி வழக்கு வந்து எவ்வாறும் அழைக்கப்படுகிறது, மேலும் கான்பூர் சதி வழக்கு எந்த வருடம் நிகழ்ந்தது? ஆன்சர் வந்து கான்பூர் சதி வழக்கு வந்து போல்ஸ்விக் சதி வழக்கு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது, மேலும் 1924 வந்து நடைபெற்றது. அடுத்தது, சிறையின் மோசமான நிலையை பார்த்து 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? சிறையின் மோசமான நிலைமையை பார்த்து 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரநாத் தாஸ், ஓகேவா? ஜிதேந்திரநாத் தாஸ் அவர் தான் வந்து இறந்திருப்பார். புரட்சி ஓங்குக இன்சுலாபாத் ஜிந்தாபாத், இன்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படின்ட்டு சொல்லிட்டு இறந்தவர் வந்து யார்? பொறிச்சு ஓங்குக இன்குலாபாத் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கு. அவர் இறந்த இந்த வருடம் வந்து கேட்கலாம், எப்போதுன்னு கேட்கலாம், டேட் முக்கியம். 1931 மார்ச் 23 வந்து அவர் வந்து தூக்கில் வந்து போட்டிருப்பாங்க, ஓகேவா? அடுத்தது, சிட்டகாங் ஆயுத படைத்தளம் தாக்குதல் முக்கியமான தலைமை வகித்தவர் யார்? சிட்டகாங் ஆயுத படைத்தளம் தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் யார் அல்லது தலைவர் யார்? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென். அடுத்து, புரட்சி குழு டேஷ் வருகைக்கு பின் இந்திய குடியரசு இராணுவம் என்று அழைக்கப்பட்டது. புரட்சி குழு டேஷ் படையெடுப்புக்கு பின் இந்திய குடியரசு இராணுவம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் வந்து ஐரிஷ் படையெடுப்புக்கு பின் வந்து புரட்சி குழு வந்து இந்திய குடியரசு இராணுவம்ட்டு பெயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா? அடுத்தது, சமத்துவ சமூகம் உருவாக்க வேண்டும் என்று கொள்கை உடையவர் யார்? சமத்துவ சமூகம் என்ற கொள்கையை கொண்டவர் யார்? சமத்துவ சமூகம் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர் வந்து ஜவஹர்லால் நேரு, ஓகேவா? சமத்துவ சமூகம் அப்படின்னு வந்துட்டுனா ஜவஹர்லால் நேரு, ஓகே. அடுத்த கேள்வி, டேஷ் மாநாட்டில் டேஷ், ஓகேவா, டேஷ் மாநாட்டில் வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமை தீர்மானம் கொண்டு வந்தார். எந்த வருடம் நடைபெற்ற எந்த மாநாட்டில் வந்து வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமைக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் வந்து 1931 கராச்சி அமர்வில் தான் வந்து வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமைக்கான தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றார். ஓகே, அந்த கேள்வி வந்து நிச்சயம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. எந்த மாநாடு 1931 கராச்சி அமர்வில் தான் வந்து இந்த இதை வந்து கொண்டு வராங்க. அடுத்தது, இதில் வரக்கூடியதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன்ஸாக தான் இருக்கும், ஓகேவா? 1854 பம்பாயில் வந்து முதல் பருத்தி ஆலையை இந்தியாவில் நிறுவியவர் யார்? 1854 பம்பாயில் முதல் பருத்தி ஆலையை இந்தியாவில் நிறுவினது வந்து யார்? ஆன்சர் வந்து கவன்ஸ்ஜி நானாபாய் தவர், ஓகேவா? இதில் வந்து எது வேணாலும் கேட்கலாம். முதல் பருத்தி ஆலை இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது, எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். கேட்டால் 1854 பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டது, அது வந்து ஆன்சர். யார் தொடங்கியதுன்னு கேட்டால் கவன்ஸ்ஜி நானாபாய் தவர், ஓகேவா? ஸோ ரெண்டு மூணு கேள்வி வந்து இதில் இருக்குது. அடுத்தது, முதல் ரயில் எந்த இரு இடங்களுக்கு இடையே விடப்பட்டது, மேலும் எத்தனை கிலோமீட்டர், எந்த டேட்டுன்னு கேட்க மாட்டாங்க, எந்த வருடம்னு கேட்கலாம், ஓகேவா? ஆன்சர் வந்து பம்பாய் டு தானே தான் வந்து முதல் ரயில் வந்து விடப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1853. எத்தனை கிலோமீட்டர் அந்த பம்பாய் டு தானேன்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர், ஓகேவா?
எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16. அடுத்தது முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? முதல் சணல் உற்பத்தி ஆலை எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1855 கல்கத்தாவில் வந்து முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது ராய்கஞ்ச் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? ராய்கஞ்ச் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து துவாரகநாத் தாகூர். ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகநாத் தாகூர், இவர்னால தான் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா. அடுத்தது இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து ஜேஎன் டாட்டா. ஓகேவா, ஜேஎன் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து உண்டு, ஜாம்ஷெட்பூர் நுவர்ஜி டாட்டா அந்த மாதிரி வரும். ஓகேவா, அது வந்து புக்கில் பார்த்துக்கோங்க, ஜேஎன் டாட்டா. டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1910. இந்திய அறிவியல் கழகம் டாடா குழுமத்தால் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்திய அறிவியல் கழகம் டாடா குழுமத்தினால் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பெங்களூர். அடுத்தது முதல் காகித ஆலை கூப்பர் பேப்பர் மில். ஓகேவா, முதல் காகித ஆலை கூப்பர் பேப்பர் மில் எந்த வருடம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1882 லக்னோவில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் ஓகே மதராஸில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1904. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. மேலும் இந்த நிறுவனம் வந்து 1932 சிமெண்ட் உற்பத்தியை வந்து தொடங்கியது. ஓகேயா, ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1932 சிமெண்ட் உற்பத்தியை வந்து தொடங்கியது. ஓகே, நம்ம 5th லெசனில் உள்ள ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து 6th லெசனுக்கு போவோம். அரசியலில் இந்து மத மறுமலர்ச்சி கொண்டு வந்த இயக்கம் எது? அரசியலில் இந்து மத மறுமலர்ச்சி கொண்டு வந்த இயக்கம் எது? ஆன்சர் வந்து ஆரிய சமாஜம். 1875 தொடங்கப்பட்ட ஆரிய சமாஜம் தான் வந்து அரசியலில் இந்து மத மறுமலர்ச்சி வந்து கொண்டு வந்திருக்கும். மேலும் அதுக்கு உதவி புரிந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி கோபால். ஓகேவா, சர்வப்பள்ளி கோபால் வந்து ஒரு முக்கியமான ஆள். அடுத்த கேள்வி, அலிகார் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஓயாமல் கேட்டாச்சு, அலிகார் இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கானால் வந்து அலிகார் இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, வஹாபி இயக்கம் டேஷ் ஆப்ஷன் கொடுக்க, இந்து முஸ்லீம் உறவில் வந்து இணக்கம் ஏற்பட்டது, இந்து முஸ்லீம் உறவில் வந்து பிரிவு ஏற்பட்டது. ஓகேவா, இதில் எது? இந்து முஸ்லீம்களோட உறவில் வந்து இணக்கம் ஏற்பட்டது, இந்து முஸ்லீம் உறவில் விரிசல் ஏற்பட்டது. ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வஹாபி இயக்கம் வந்து இந்து முஸ்லீம் உறவில் வந்து விரிசல் வந்து ஏற்பட்டது. அடுத்தது வங்காளத்தில் வந்து உருது மொழிக்கு பதிலாக எந்த மொழியை கொண்டு வந்தனர்? மேலும் பாரசீக எழுத்து வடிவத்திற்கு பதிலாக எந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தார்கள்? ஆன்சர் வந்து உருது மொழிக்கு பதிலாக ஹிந்தியை வந்து கொண்டு வந்துட்டாங்க, பாரசீக எழுத்துக்கு பதிலாக நாகரிக எழுத்து வடிவத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்து முஸ்லீம் கலவரம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு பெருங்கழகமாக இருந்து நடந்துச்சு. இந்து முஸ்லீம் கலவரம் தென்னிந்திய அளவில் வந்து ஒரு பெருங்கழகமாக இருந்து நடந்துச்சு. ஸோ தென்னிந்தியா ஒரு பெருங்கழகம் வந்து எங்கு நடைபெற்றது? எந்த ஊர்? சேலம், மதுரை, திருச்சி, சென்னை, இந்த நான்கில் எங்க? தென்னிந்திய ஒரு பெருங்கழகம் எங்கு நடைபெற்றது? சேலம், திருச்சி, மதுரை, சென்னை. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேலம். ஓகேவா, அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம்
எப்போது நடைபெற்றது, அதற்கு தலைமை தாங்கியவர் யார், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை, அதில் கலந்து கொண்ட முஸ்லீம் லீகோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை, அந்த முஸ்லீம் லீகில் கலந்து கொண்டவர்களோட பெயர்கள் வந்து என்ன. ஓகே, இதுதான் வந்து அடுத்த ஒரு கேள்வி, பெரிய கேள்வி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் வந்து பம்பாயில் வந்து நடக்குது. ஓகேவா, எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28 நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ தான் வந்து நடக்குது. தலைமை தாங்கியவர் வந்து டபிள்யூசி பானர்ஜி வந்து தலைமை தாங்குறாரு. இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 72 வந்து இந்த இதில் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இந்தி இது முஸ்லீம் லீக் இருக்குல்ல, முஸ்லீம் லீக்கில் இருந்து மட்டும் கலந்து கொண்டவர்களோட எண்ணிக்கை வந்து 2 தான். அந்த 2 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல நம்ம சார் சையது அகமது கானும் சையது அமீர் அலி, இவங்க 2 தான் வந்து கலந்து கொள்வார்கள். ஓகேவா, இதனால தான் வந்து அவங்க வந்து நம்ம 2 தான் முஸ்லீம் இருக்கோம் அதனால நம்மளும் விலகிறோன்ட்டு விலகிடுவாங்க. ஓகே, அடுத்த லண்டன் பிரிவு கவுன்சில் தேர்வு. ஓகே, லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார், லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது அமர் அலி. அடுத்த பஞ்சாப் இருக்குல்ல, பஞ்சாப்பை வந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களாக பிரிக்க வேண்டும் என்று கூறியவர் யார், ரொம்ப முக்கியமான ஒருத்தர். பஞ்சாப்பை இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களாக பிரிக்க வேண்டும் என்று கூறிய மிக முக்கிய நபர் வந்து யார், ஆன்சர் வந்து லாலா லஜபதி ராய். ஓகேவா, மேலும் இந்த நகராட்சி தலைவர்கள் இருக்காங்களே, நகராட்சி தலைவர்களை வலது சைடு இடது சைடுன்னு இருக்கும், அதில் வலது சைடு வந்து இருப்பவர்கள் வந்து டேஷ் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இடது சைடு இருக்கிறவர்கள் வந்து டேஷ் வர்க்கம் அல்லது டேஷோட பிரதிநிதிகள். ஓகேவா, ஆன்சர் வந்து நகராட்சி தலைவருக்கு வலது சைடு உடையவர்கள் வந்து ஆரிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், இடது சைடு உள்ளவர்கள் வந்து முஸ்லீம்களோட பிரதிநிதிகள். ஓகேவா, அடுத்தது அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம் டேஷ் மாநாடு. அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம் டேஷ் மாநாட்டில் நடைபெற்றது. ஆன்சர் வந்து சிம்லா மாநாடு. ஓகேவா, அடுத்தது 1916 லக்னோ ஒப்பந்தம் டேஷை குறிக்கிறது. லக்னோ ஒப்பந்தம்னாலே வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான், இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்து தற்காலிகமாக வந்து இணைதல். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன கூட சொல்லியிருப்பாங்கன்னா அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீகிற்கு வந்து வழங்கியது. ஓகேவா, அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீகிற்கு வழங்கியதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 1916 லக்னோ ஒப்பந்தம்னு வந்தாலே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பிளஸ் முஸ்லீம் லீக் வந்து தற்காலிக இணைப்பு தான் வந்து ஆன்சராக வந்து வரும். ஓகே, அடுத்தது தனித்தொகுதி ஒரு ராஜதந்திரம். 62 மக்களை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக நம்ம திருப்பி விட்டுடுறோம் என்று கூறியவர் யார். ஓகேவா, தனித்தொகுதி ஒரு ராஜதந்திரம், 62 மக்களை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி மென்டோ. அடுத்தது முதல் அகில இந்திய மாநாடு எப்போது நடைபெற்றது, எங்கு நடைபெற்றது. முதல் அகில இந்திய மாநாடு வந்து 1915 வந்து நடக்குது. டேராடூனில் தலைமையிடமாக வந்து இருந்தது வந்து ஹரித்வார். ஓகே, டேராடூனில் உள்ள ஹரித்வாரில் வந்து தலைமையை வச்சு நடத்துகிறாங்க. ஓகே, அடுத்தது 1921 குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி. ஓகே சாரி, இதில் வந்து வருஷம் கேட்பாங்க. குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டால் 1921 போட்டுக்கோங்க. அதில் முஸ்லீம்கள் கிளர்ச்சி யாருக்கு எதிராக, ரெண்டு பேருக்கு எதிராக வந்து முஸ்லீம் வந்து கிளர்ச்சி வந்து பண்ணுவாங்க. அந்த ரெண்டு குரூப் வந்து என்னது. ஓகேவா, அந்த ரெண்டு குரூப் வந்து என்னது. ஆன்சர் வந்து இது இந்து நிலப்பிரபுக்களுக்கு எதிராக வந்து பண்ணுவாங்க. இந்து நிலப்பிரபுக்களுக்கு எதிராக வந்து முஸ்லீம்கள் வந்து கிளர்ச்சி வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கேள்வி கேட்கலாம், ரெண்டு இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்து நிலப்பிரபுக்களுக்கு எதிராக வந்து பண்ணார்கள். ஆங்கிலேயர்கள் வேற, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வேற. ஓகேவா, அதே மாதிரி மகாராணி இருக்காங்களா, மகாராணி ஆட்சி வேற, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வேற. ஸோ இதெல்லாம் பற்றி வந்து உங்களுக்கு ஒரு கோடியுறையில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக வந்து சொல்கிறேன், நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அது வந்து ஒரு நாள் பார்ப்போம்.
இந்து முஸ்லிமின் ஒற்றுமையின் தூதர் ஜின்னா என்று யாரால் அறிவிக்கப்பட்டது? கேட்கலாம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் யாருன்னு கேட்கலாம். கேட்டால் ஜின்னா. யாரால் கூறப்பட்டது தான் அடிக்கடி கேட்பாங்க. அப்படி கேட்டால் சரோஜினி நாயுடு. ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1925. இந்துக்கள் தேசம் இது அப்படின்ட்டு கூறியவர் யார்? இது வந்து இந்துக்கள் தேசம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கூறியிருப்பார். அவருடைய பேர் வந்து என்னது? ஆன்சர் வந்து விடி சவாஸ்கர். ஓகேவா? விடி சவாஸ்கர் தான் வந்து சொல்லியிருப்பார். பஞ்சாப் வந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லியது வந்து யார்? லாலா லஜபதி ராய். இது இந்துக்கள் தேசம் அப்படின்ட்டு சொன்னது வந்து யார்? விடி சவாஸ்கர். ஓகேவா? அடுத்து 1937 தேர்தலில் வந்து 11 இடத்துல 7 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது யார்? சாரி, அது கேள்வி தப்பா கேட்டேன். இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. கேள்வி வந்து எப்படி கேட்கணும்னா, 1937 தேர்தலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆன்சர் வந்து 11 வந்து 7 இடத்துல வந்து வெற்றி பெற்றுருவாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவி விலகி இருக்கும்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவி விலகும். இந்திய தேசிய காங்கிரஸ் பதவி விலகிய நாளை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணியது. அந்த டேட் வந்து என்ன? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போது பதவி விலகியது? அந்த பதவி விலகிய நாளாக தான் வந்து முஸ்லீம் லீக் வந்து விடுதலை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணும். கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் வந்து விடுதலை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ண நாள், கொண்டாடிய நாள். ஓகேவா? முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடிய நாள் வந்து எதுன்ட்டு கேட்கலாம். அல்லது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவி விலகியது எந்த டேட்டுன்னு கேட்கலாம். அல்லது இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக பதவி விலகினார்கள் அப்படின்ட்டு கேட்கலாம். ஓகேவா? மேலும் அந்த டைமிங்கில் வந்து இவரா வைஸ்ராயா இருந்தவர் வந்து யார்? வைஸ்ராயா. நம்ம வைஸ்ராயா வந்து இருந்தவர் வந்து யாருன்ட்டு கேட்கலாம். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஒரே ஒரு டேட்டு தான், 1939 December 22 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவி வந்து விலகுவார்கள். அது ஏன் பதவி விலகுவாருங்கிறது பார்த்தீங்கன்னா, 2nd உலகப் போரில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட வந்து கலந்து வளர்ச்சிக்காமல் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வந்து இங்கே அனுப்பிடுவாங்க போருக்கு. அதனால் நீங்கள் எப்படி எங்களை கேட்காம அனுப்பலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பதவி வந்து விலகுவாங்க 1932 December 22. அதை வந்து முஸ்லீம் லீக் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னது, இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சிட்டுப்பா அப்படின்ட்டு முஸ்லீம் லீக் வந்து கிண்டல் செய்வாங்க. முஸ்லீம் லீகோட விடுதலை நாள் இது தான் அப்படின்ட்டு அவங்க வந்து கிண்டல் செய்வாங்க. அப்போ வைஸ்ராயா வந்து இருந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, லின் லித்கோ பிரபு. இவ்வளோதான் கேள்வி. இந்த பாயிண்டில் வந்து இருக்கக்கூடிய கேள்வி வந்து இவ்வளோதான். அடுத்தது, முஸ்லீம் லீக் தனிநாடு தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? மேலும் டேட்டும் கேட்பாங்க. ஓகேவா? முஸ்லீம் லீகோட தனிநாடு தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? எந்த மாநாட்டு பார்த்தீங்கன்னா, லாகூர் மாநாட்டில் வந்து லாகூர் தீர்மானத்தின் மூலமாக வந்து முஸ்லீம் லீகோட தனி நாடு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஒரு 4-5 இது இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இதை முடிச்சுட்டு அதை வந்து சொல்கிறேன். 1940 March 26 லாகூர் தீர்மானத்தில் முஸ்லீம் லீக் தனி நாடு தீர்மானம் வந்து கொண்டு வரப்படுகிறது. முஸ்லீம் இரு நாடு கொள்கையை வந்து கொண்டு வந்தவர் யார்? 1930 அலகாபாத் மாநாட்டில் முஸ்லீம் லீகின் சார்பாக இரு நாடு கொள்கையை வந்து கொண்டு வந்தவர் யார்? ஆனால் இவர் பேர் தான் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அந்த பேராகிராஃப் வந்து நல்லா வாசிச்சு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து வேற ஒருத்தர் பேராக தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ லைட்டாக பார்த்தா இக்பால்னு அதில் போட்டிருக்கோம். இரு நாடு கொள்கையை கொண்டு வந்தது இக்பால்னு போட்டிருக்கோம். ஆனால் வாசர் ஹசன் அப்படின்ட்டு ஒருத்தர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் அப்படின்ட்டு ஒரு நாடு வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் புக்கில் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலும் முஸ்லீம்கள் வந்து நேரடி நடவடிக்கை நாளில் வந்து ஈடுபட வேண்டும் என்று கூறிய நாள் வந்து எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. முஸ்லீம் லீகில் இருந்து ஒரு அறிவிப்பு வருது, நேரடி நடவடிக்கை நாட்களில் வந்து ஈடுபடுங்க அப்படின்ட்டு. அது வந்து எந்த நாள்? இந்த கேள்வியில் ஓயாமல் கேட்கக்கூடிய கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். முஸ்லீம் லீகுகள் வந்து நேரடி நடவடிக்கை நாளாக வந்து ஈடுபட்டது வந்து எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, 1946
ஆகஸ்ட் 16 ஓகேவா, 46ல 47 கிடையாது, 47 விடுதலை கிடைச்சிரும் ரெண்டு பேருக்குமே அதுக்கு முன்னாடியே. ஸோ 46 ஆகஸ்ட் 16, 1946 ஆகஸ்ட் 16 வந்து முஸ்லீம் லீகில் வந்து நேரடி நடவடிக்கை நாளில் வந்து ஈடுபடுறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 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 குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா, என்னன்னா அந்த லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து என்னாவது, இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் வந்து தற்காலிக இணைப்பு எப்போ, 1916 வந்து லக்னோ ஒப்பந்தம் ஓகேவா. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இந்த லாகூர் தீர்மானம். லாகூர் தீர்மானங்கிறது முஸ்லீம் லீக் வந்து தனி நாடு வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது தான் வந்து இந்த லாகூர் தீர்மானம் ஓகேவா. வேற இந்த ஒரு இது ஒரு முக்கியமானது, எந்த மாநாட்டில் வந்து அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படைகள் கடமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் வந்து கராச்சி ஓகேவா, கராச்சி அமர்வில் வந்து நிறைவேற்றப்பட்டது. மேலும் கராச்சி அமர்வுக்கு தலைமை தங்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல். அடுத்தது ஒத்துழைமை இயக்கம், எந்த மாநாடு அனுமதி அளித்தது ஒத்துழைமை இயக்கத்துக்கு? ஐ திங்க் நாக்பூர் நினைக்கேன், சரியே தெரில. ஸோ நாக்பூர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான இது யார் வந்து தலைமை தாங்கினா, எங்கு வந்து நடைபெற்றது, இந்த மாதிரிலாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நிச்சயம் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் 7 and 8 லெசனுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லை கனியை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ இன்னும் சந்திப்போம். பை.